ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இலங்கை பற்றி எரியறதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதிலும் கடந்த சில தினங்களாக முக்கியமான பதவிகளில் இருந்த எல்லோருடைய வீட்டையும் தீக்கு இரையாக்குறாங்க. யார் ஆக்குறாங்க? பொதுமக்கள். ஏன் அப்படி ஆக்குறாங்க? ஏன்னா அவ்வளோ கோபம். என்ன கோபம்? நீ பண்ண தப்புக்கு நாங்கள் ஏன்டா கஷ்டப்படணும்? நீ கடனை வாங்கி தவறான திட்டத்தினால் என்னென்னமோ பில்டிங் கட்டின, ஏர்போர்ட் கட்டின, அது இதுன்னு கட்டின, எல்லாமே நஷ்டமாகி இன்றைக்கி விலைவாசியை ஏற்றி இப்போ எங்களால் அவசிய அத்தியாவசிய பொருள்களை கூட வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்துருச்சு அப்படிங்கிற கோபம் மக்களுக்கு. இப்போ சமீபமாக அவர் போய் ஒளிஞ்சிக்கிட்டார், திருகோணமலையில் ஒளிஞ்சிக்கிட்டார், மிலிட்ரி பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து, அந்த இடம் வந்து விடுதலை புலிகளில் பிடிச்சாங்கன்னா பயங்கரமாக தண்டனை கொடுப்பதற்கான இடம் அது. ஸோ அந்த இடத்துல இவரே போய் ஒளிஞ்சிக்கிட்டார். பாருங்கள், விதி விளையாடுது, இதுதான் கர்மா அப்படின்னு செய்தி ஊடகங்களும் சொல்லுது, அங்கே இருக்கிற மக்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்கிறது தப்பா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தப்பு கிடையாது. 100% உண்மை, கர்மத்தின் விதி தான். ஆனால் வழக்கமாக கர்மத்தின் விதி வந்து இப்படி ஒரு ஒரு ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குற மாதிரி நடக்காது பெரும்பாலும். அதுவும் ஒரே பிறவியில் அது தெரியாது. ஆனால் இப்போ தெரியுது, ஒரே பிறவியிலே தெரியுது இல்லையா? அவர் என்னென்ன பண்ணார், அந்த விடுதலை புலிகள் ஒட்டுமொத்தமாக அழித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த அதிபர் ராஜபக்சே அவர்கள் தான். ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ அதிபராக அவர் செய்தது தவறா, விடுதலை புலி அழித்தது தவறா அப்படின்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்களை ஒடுக்கத்தான் செய்வாங்க. அதுவும் 30 வருஷம் தொல்லை கொடுக்குறவங்கள அழிக்க தான் செய்வாங்க. அழித்ததுனால ஒரு அமைதி அதற்கு பிறகு இலங்கையில் இருந்ததும் உண்மைதான். இல்லாட்டினா இன்னும் நிறைய உயிர்கள் கண்டிப்பாக போயிருக்கும். அதனால் அந்த அதிபர் பதவிக்கு அவர் கரெக்டாக தான் இருந்தார். ஆனாலும் நீங்கள் 1000 நியாயம் சொன்னாலும் கொலை செய்வது குற்றம்தான். நீ எதுக்காக பண்ணாலும் சரி, அதற்கான தண்டனையை நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ கடவுள் கண்டிப்பாக தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பார். விடுறதுக்கு அவர் ஒன்றும் லூஸும் கிடையாது, காரணம் இல்லாமல் தண்டனை கொடுப்பதற்கு அவர் ஒன்றும் லூஸும் கிடையாது. அப்படின்னா இப்போ இலங்கை மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அப்போ இவங்க எதுவுமே பண்ணாமல் தான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதா? அப்போ கடவுள் என்ன லூஸா அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்க மாட்டோம். இல்லை ராஜபக்சே ஓடி போய் ஒளிகிறார் அது மட்டும் கர்மான்னு யோசிக்கிறோம்னா, நமக்கு இவ்வளோ பெரிய இல்லையா, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இது நடக்கலை. உக்ரைன் மக்களுக்கு நடக்குது, இலங்கை மக்களுக்கு நடக்குது, அப்புறம் எல்லா நாடுகளுமே இண்டிவிஜுவலாக ஒரு சிலருக்கு அப்படியெல்லாம் நடக்குது. ஸோ அப்போ நம்ம ஏதோ பாவம் செய்ததுனால தானே இது நடந்திருக்குது அப்படின்னு நாம் யோசிக்கிறதில்ல. கர்மா எல்லாருக்கும் சமமாக தான் வேலை செய்யும். அப்போ நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன், இந்த ஜென்மத்தில் நான் எதுவுமே செய்யவே இல்லையே அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக பண்ணியிருப்போம். சரி, அப்படி ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணியிருந்தனா எனக்கு இப்போ எதுவும் ஞாபகம் இல்லையே, இந்த ஜென்மம் எதுவுமே பண்ணலையே, இது அநியாயம் தானே, நான் என்ன பண்ணனே தெரியாமல் எனக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி. ஜென்ரலாகவே நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த தண்டனை கொடுக்கும்போது உங்களுக்குள்ளே வரும் பாருங்கள் ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு அந்த துக்கத்தை கொடுத்தவன் அப்படியே கழுத்து நெரிச்சு கொலை பண்ணணும்னு தோணுது, அவன் நாசமாக போகணும்னு சபிக்கிறீங்க. அதாவது நாசமாக போகணும்னு சபிக்கிறது என்னென்னா, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் சிக்கினதுனால சபிக்கிறீங்க. உங்கள்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா நீங்கள் கொலையே பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இலங்கையில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பொது சொத்துக்கு தீ வைக்கிறது, கலகம் பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? இதற்காகத்தான் இந்த தண்டனை.
இல்லையா? ஒரு நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது எதிர்க்கிறீங்க பாருங்கள், அதுவும் எதிர்க்கிறது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போக தயாராக இருக்கிறீங்க பாருங்கள். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையிலே நமக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா, மிகப்பெரிய பணக்காரனாக மிகப்பெரிய பதவியில் இருக்கும் பொழுது நமக்கு கோபம் வரும்போது நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அதோடு ஒப்பிடும்போது ராஜபக்சே பண்ணதே கூட கம்மியாக இருந்திருக்கலாம். பாவம் செய்கிறவங்களை பார்த்தாலே அவங்கள விட்டு உடனடியாக விலகி தூரம் ஓடுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்? ஏன்னா அது ஒரு பேய் மாதிரி அந்த பாவம். அப்படி பார்த்தா போதும் டக்குன்னு நம்மக்கிட்ட வந்துடும், கேட்டால் போதும் டக்குன்னு நம்மக்கிட்ட வந்துடும். யோசிச்சு பாருங்கள், ஒரு தடவை ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருவனை சிங்கள போலீஸ்காரர் அடிக்கிறார். இது வந்து பாவமா? தெரியல, அவன் என்ன பண்ணதுக்காக அடித்தாங்களோ தெரியல, பட் இருந்தாலும் அடிக்கிறது பாவம்தான் இல்லையா? ஆனால் இதை வந்து பிரபாகரன் பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது அவன் எதுக்காக அடிக்கிறான் இதெல்லாம் பார்க்கல, அவன் தமிழன், தமிழன் அடிக்கிறான், கோபம் வருது. அந்த பாவம் உடனடியாக இவருக்குள்ளே அந்த பாவன்ற பேய் உள்ளே பூந்துக்குச்சு. ஸோ அப்போ இவர் அதை இவரை சுற்றி நிறைய கூட்டம் சேருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பாவத்தை அவர் நிறைய பேருக்கு பரப்பி இருக்கிறார். ஸோ நிறைய பேர் சேர்ந்து கூட்டாக அந்த பாவத்தை செய்கிறாங்க, ஒரு இயக்கமாக மாற்றி செய்கிறாங்க. ஸோ அப்போ நிறைய பாவங்கள் உருவாகுது. அதற்கான தண்டனையாக அந்த போரின் இறுதி கட்டத்தில் எல்லோருமே அழிக்கப்படுறாங்க. இப்போ இவர்கள் செய்த அந்த பாவத்தை பார்க்குறாங்க, ராஜபக்சே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருக்குள்ளே அந்த பாவன்ற பூதம் வந்துச்சு. அடுத்தது இவங்களை அழிக்கிறதுக்காக சைனாவுடைய துணையோடு அழிக்கிறார். ஸோ அப்போ அவர் மிகப்பெரிய பாவம் செய்கிறார். அதோடைய விளைவாக இப்போ அதற்கான தண்டனையை அவர் அழிக்கிறார், அவர் அடைகிறத ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரியுது, பதிவாகி இருக்குது. ஏன்னா இது வந்து வரலாறில் இருக்கிறது, முக்கியமானவர்கள்ன்றதுனால. அப்போ இலங்கை மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, ஒவ்வொருத்தர் என்னென்ன பாவம் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாளும் பாவமே பண்ணலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த சினிமா பாட்டெல்லாம் ரேடியோவில் ஒட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் போட்டாலே அதிகம், ஒரு நாள் ஃபுல்லாக சேர்த்து சொல்கிறேன். காலைல ஒரு 10 நிமிஷம் போடுவாங்க, மதியம் ஒரு 10 நிமிஷம், நைட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அப்படி இருந்தது. ஆனால் அந்த டைமில் பாட்டுனால் இலங்கையிலிருந்து வரும், விவேத் பாரதி ஏதோ பேர், எனக்கு விவேத் பாரதின்றது இந்தியான்னு நினைக்கிறேன். இலங்கையிலேருந்து நிறையா வரும், எஃப்எம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது பாட்டுக்கு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த போதையிலே மூழ்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா அது ஒரு போதை, ஆத்மா பலகீனமாக இருக்குது. யார் அப்படி போதைக்கு அடிமையாகி இருப்பாங்க, சினிமா விஷயத்தில் மூழ்கி இருப்பாங்க, சினிமா மீது நாட்டம் கொண்டு இருப்பாங்கன்னா எந்த ஆத்மா நிறைய பாவம் செஞ்சுருக்கோ அந்த ஆத்மா தான் போதையை நோக்கி போகும். ஸோ அவங்க போகிறதும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் அந்த மாதிரி பாட்டை பரப்பி எல்லோரையுமே அது மாதிரி போதைக்கு உருவாக்குனாங்க அப்போவே. இப்போ எல்லாருமே மூழ்கி கிடக்கிறாங்க, ஆனால் அதற்கு முன்னோடியாக இலங்கை இருந்தது. ஸோ இப்போ கூட உங்களுக்கு தெரியும், ஒரு யூடியூபர், சும்மா கறிமீனை சாப்பிட்ற யூடியூபர், ஒவ்வொரு ஹோட்டலாக போய் ஒவ்வொரு கறிமீன் பிரியாணி இதை சாப்பிட்ற, அவரை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுதுன்னா எந்த அளவுக்கு பலகீனமாக இலங்கை மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு புரியும். ஸோ அப்போ நிறைய பாவம் செய்தால் மட்டுமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மயங்கி கிடப்பாங்க. ஸோ அதுவும் எப்போ? இலங்கை அமைதியாக இருக்கும்போது இல்லை, அப்போவே விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் வந்துடுச்சு அந்த நேரத்தில். அதையும் பொருட்படுத்தாமல் இப்படி மாயை வலையில் அவங்க சிக்கியிருக்கிறாங்க. ஸோ அவரை நோக்கி கூட்டம் போனது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு இலங்கையில் இருக்கிற அத்தனை யூடியூபர்ஸும் அதை பற்றி தான் வீடியோவே போடுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. அமைதியாக, அமைதியாக எப்படி போராட்டம் நடத்த முடியும்? காந்தி பாஷையில் அது அமைதி போராட்டமாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, அதாவது ஒரு அப்படி ஒரு வெறித்தனமாக இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறாங்க அப்படின்ட்டு ராஜபக்சே வந்து அவருடைய
ஆதரவாளர்களை ஒரு 100 பேர்கிட்ட பஸ்ஸில் அனுப்புகிறார். அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல டக்குன்னு பிடிச்சி வன்முறையில் இறங்குறாங்க, அடிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தவொன்னு போராடுற மக்கள் இன்னும் கொதிப்படைஞ்சி அதுக்கடுத்தது வெறித்தனமாக வன்முறையில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு எம்பி ஒருத்தர் வர்றார், அவருடைய காரை மறிக்கிறாங்க. அந்த நேரம் எம்பிக்கு கோபத்தில் கையில் வச்சுருந்த துப்பாக்கி, அப்போ பாருங்கள் மரண பயத்திலே இருந்துருக்குறாங்க. பாருங்கள் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சுட்டுணுன்னு தானே துப்பாக்கி தூக்கிட்டு போகிறாங்களே, ஏன் போகிறாங்க? சுட்டுறாரு. அதில் ஒருத்தங்க இறந்துறாங்க, இன்னொருத்தங்க காயப்படுறாங்க. அப்புறம் மக்கள் ஃபுல்லாக கடுப்பாகி அதை சுற்றி வளைக்கிறாங்க. ஏன்னா அங்கே உயிரை பற்றி கவலைப்படாத நிலை, ஏன்னா பட்டினி கடந்து சாவதுக்கு இப்படி சாவலாம், விடக்கூடாது அப்படின்னு வரும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ அந்த எம்பி அவர் அவரே சுட்டுக்கிறார். இப்போ பார்த்திங்களா, அகங்காரத்திற்கு கிடைக்கிற கடைசி தண்டனை எவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஏன்னா அங்கே சுடுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அந்த ஒரு பதட்டத்திலே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அடுத்தது அந்த 100 பேர் வந்த பஸ்ஸை அடித்து உதச்சி கொளுத்துறாங்க. இது வந்து ஒரு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வன்முறைக்கு அப்புறம் அவரே நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அடுத்த நாளில் வந்து ஊரடங்கெலாம் இருக்குது. அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த கொளுத்தப்பட்ட பஸ் வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாக மாறுது. ஏன்னா இவங்க பெரிய புரட்சி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் பெருமையாக அதை எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நடந்துச்சுன்ட்டு இவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கடைசியில் இன்னும் நடக்க போகிற விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது இல்லையா, இன்னும் பட வேண்டிய கஷ்டமெல்லாம். நான் என்ன பாவம் செஞ்சேன்னும் போது கடவுள் இவங்க எடுத்த செல்ஃபியே காட்டுவார். பார்த்து என்ன பாவம் பண்ணியிருக்கிறேன்ட்டு. இப்போ தான் நமக்கு மொபைல் இருக்குது, செல்ஃபி எடுக்கிறோம். கடவுள்கிட்ட எப்பத்துலேருந்தோ இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். எத்தனை ஜென்மமாக என்னென்ன பாவம் பண்ணிங்கன்றதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பார், காட்டுவார் உங்களுக்கு. ஆக்சுவலாக செல்ஃபின்னு தான் சொல்லணும். ஏன் செல்ஃபின்னு சொல்லணும்னா, உங்கள் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியாது. கடைசியில் அதை ஓப்பன் பண்ணுவார். ஏன்னா இப்போ நமக்கு கனவில் வந்து சம்மந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள் வரும். இதுவரைக்கும் பார்க்காதவங்க வருவாங்க, அவங்க இந்த ஜென்மத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் முன் ஜென்மத்தில் உங்கள் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்த எல்லா பாவமும் உங்கள் ஆத்மாவிலே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அதை காட்டி இதற்காகத்தான் இந்த தண்டனை கிடைச்சது அப்படின் போது நம்மளால் ஒன்றுமே வாயை திறக்க முடியாது. மஹிந்த ராஜபக்சே பண்ண தப்புக்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்கலை, நாம் பண்ணுற பாவத்துக்காகத்தான் நமக்கு தண்டனை கொடுப்பார் கடவுள். அவங்க வெறும் கருவி, அவ்வளோதான். சுனாமி வருது, இப்போ யார் கூட சண்டை போடுவீங்க இல்லையா? அப்போ சுனாமி வந்தால் நாம் செய்த பாவம்னு தெரியுது, ஆனால் ஒரு மனிதன் மூலமாக வந்தால் அது நாம் செய்த பாவம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு டவுட் வரும், நாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னா அப்போ எப்படி கடவுளை கருணையானவர்னு சொல்ல முடியும், நம்மளை மன்னிக்கவே இல்லை அப்படின்னா? கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கருணை காட்டுறார், நிறைய வாய்ப்பு கொடுக்குறார் திருந்துறதுக்கு. அப்படி செஞ்ச உடனே தண்டனை கிடைக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 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 பார்க்குறார். இப்போ உதாரணத்துக்கு ராஜபக்சே அவர்கள் வந்து விடுதலை புலியை அழித்தார். ஸோ அது அரசியல் ரீதியாக சரியாக இருந்தாலும் பாவம்தான் கொலை பண்ணுறது இல்லையா? அப்படி இல்லைன்னா இவங்க தொல்லை கொடுக்க போகிறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும் இங்கே? அதுக்கு தான் கலியுகத்தில் பதவி அடைபவர்கள், பணத்தை அடைபவர்கள், எந்த விதமான செல்வத்தை அடைபவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை தான் உண்மையிலே பாக்கியசாலி. ஏன்னா அவனை யாரும் நோண்டவும் மாட்டாங்க, அவன் பாவம் செய்ய நினைத்தாலும் அவனால் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா சாப்பாட்டுக்கே உழைக்கிறதுக்கே அவனுக்கு டைம் பத்தாது. ஸோ பாருங்கள், அப்போ ராஜபக்சே வந்து விடுதலை புலியை அழித்த பிறகு ஒரு தேர்தலில் அவர் தோக்குறார் இல்லையா? ஸோ அப்போ அது ஒரு வாய்ப்பு, நீ பாவம் செஞ்சிட்ட போயிடு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். போயிட்டாருன்னா அவர் தப்பிக்கிற, அதாவது அதுக்கப்புறமா அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு இந்த அளவுக்கு மோசமாக கிடைக்காம உடல் வியாதியாக வரும், மற்ற விஷயங்கள் வரும். ஆனால் அதுக்கப்புறம் இன்னமும் அவர் பாவம் செய்வதற்காக மீண்டும் அந்த பதவியை அடையும் பொழுது, நிறைய பாவங்கள் செய்யும் பொழுது அவருடைய பேர் புகழுக்காக, அது அவருக்கு எதிராக மாறுது. ஆனால் அப்போவும் பாருங்கள், அந்த தீ வைக்கிற அளவுக்கு போகலை.
ஆனால் இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ண இவருக்கு அந்த இதற்கு முன்பு விடுதலை புலியே அழிச்சிட்டேன் இவனுங்க என்ன சுண்டக்கா பசங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா. ஸோ அப்போ எப்படி அழித்தார், ஆயுதத்தினால தானே அழித்தார். ஸோ மீண்டும் அந்த ஆயுதத்தை எடுக்கிறார், நபர்களை அனுப்பி அங்கே கலவரத்தை தோன்றுறாரு. ஸோ அடுத்தது மிலிட்ரியை அனுப்புகிறாரு, இதெல்லாம் பண்ணுறார். இதெல்லாம் பண்ணும்போது தான் மக்கள் இன்னும் மோசமாக ஆகுறாங்க. அப்படின்னா மக்கள் பக்கம் நியாயமெல்லாம் கிடையாது, இவங்க பண்ணுற பாவத்துக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு, இப்போவே அனுபவிக்கிறாங்க. இந்த பாவம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே இவ்வளோ பாவம் செய்கிறாங்கன்னா கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்கள் எதுக்காக பாவம் பண்ணுங்க முக்கியம் இல்லை, நீங்கள் பண்ணுறது பாவம் அவ்வளோதான். துக்கம் கொடுத்தால் பாவம், நீங்கள் எந்த காரணத்துக்காக துக்கம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு துக்கம் கொடுத்தவனுக்கு தானே துக்கம் கொடுக்குறனாலும் அதுவும் பாவம் தான். நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா நம்ம செய்த பாவத்திற்காக தண்டனை கொடுப்பதற்கு அவங்க ஒரு கருவி தான். அந்த கருவியோடு நீங்கள் சண்டை போடும்பொழுது என்னாகும், உங்களுடைய துக்கம் ஒன்றும் குறைஞ்சிடாது, அந்த துக்கம் அதிகமாக தான் ஆகும். அந்த துக்கத்தையும் அனுபவிப்பீங்க. இங்கே எதிர்க்கிறதன் காரணமாக அவங்க திருப்பி எதிர்வினை புரியும் போது அதை தாங்க முடியாமல் துடிப்பீங்க. அப்போ பாருங்கள், ஒரு பாவம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இப்போ ஒரு தமிழனை ஒரு சிங்கள போலீஸ்காரன் அடிக்கிறத பிரபாகரன் பார்க்குறார். ஒருவேளை ஒரு நல்ல கடவுள் பக்தி அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ரொம்ப சின்ன வயசில் அது இருந்துச்சுன்னா என்ன பண்ண, சரி அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கா அப்படி யோசிக்காட்டினா கூட கம்முனு தான் போகும் அந்த வயசில் குழந்தைங்க. அப்போ அவர் முன் ஜென்மத்தில் எந்த அளவுக்கு பாவம் செய்து அந்த கொடுமையான குணம் இருந்தால் சின்ன விஷயத்தை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த குணம் ஏந்திருக்குது பாருங்கள். அடுத்த ஜென்மத்தில் சப்போஸ் ஒரு வேளை அவர் அமைதியாக போயிருந்தால் என்ன இருக்கும், அந்த ஒருவனுடைய மரணத்தோடு அது போயிருக்கும். சரி, அப்படியே தமிழர்களுக்கு எதிராக அவங்க பண்ணால் கூட வருஷத்துக்கு ஒரு 10 பேர் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எதிர்க்கிறதுனால எத்தனை பேர் இறந்தாங்க, லட்சக்கணக்கில் இறந்தாங்க. கண்டிப்பாக நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவம் இப்போ மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளும். பிரபாகரனை தள்ளியதைப் போல, ராஜபக்சேவை தள்ளியதைப் போல. ராஜபக்சேவும் முன்ஜென்மத்தில் கடுமையான குணம் இருந்திருக்கும். இப்போ இந்த கடைசி ஜென்மத்தில் அந்த முன் ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை கொடுப்பதற்காக அவருடைய குணத்தை பயன்படுத்திய மற்ற பாவம் செய்தவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. பிறகு ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே போல்தான் அங்கு கலவரத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக கடவுள் முன்னாடி தண்டனை கிடைக்கும். அது எப்படி வேணும்னாலும் கிடைக்கும். ஸோ அது நம்ம கற்பனைக்கே எட்டாது. ஸோ புத்த மதம் அம்பேத்கருக்கு ரொம்ப பிடிச்ச மதம். ஏன், ஏன்னா கடவுள்ன்ற வார்த்தையே அதில் கிடையாது, அதனால் அவருக்கு பிடிக்கும். ஸோ அந்த புத்த மதம் தான் அங்கே பிரதான மதம் சிங்களத்தில். ஸோ இன்னொன்று, இங்கே பிரபாகரனுக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்போ உண்மையிலே அங்கே அது ஒரு நாஸ்திக நாடு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் முக்கியமான காரணம் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும். ஏன்னா பிரபாகரனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தால் கடவுள் பார்த்துக்குவார், நம்ம பாட்டுக்கு அமைதியாக போகணும்னு அவர் போயிருப்பார். அதேமாரி இந்த ராஜபக்சே அவருக்கு முன்னாடி ஆண்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா பதவி வந்துட்டாலே காப்பாற்றுறதுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. புத்திசாலியாக இருந்தால் முதல்ல அந்த மாதிரி நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எதுக்கு போய் அரசியலில் குதிக்க போகிறோம். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ அந்த மாதிரி ஒரு ஆளும் பதவியில் இருக்கிறவங்க நினை சொல்லிக்கிட்டாலும் அவங்க எப்போ ஆயுதத்தை எடுக்கிறாங்க, வன்முறையை கையில் எடுக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். இருந்தால் கடவுள்கிட்ட எல்லாம் விடுவாங்க, அவங்க எப்படி சட்டத்தை கையில் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்லப்படுது எல்லோருமே இப்போ நாஸ்திகர்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே. அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. உக்ரைன் ஒரு எச்சரிக்கை, இலங்கை ஒரு எச்சரிக்கை. இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாத நிலை இலங்கையில் நடந்தால் மாதிரியே வரணும்னு அவசியம் இல்லை. இலங்கையில் இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது, ஆனால் வந்திருக்குது இல்லையா. கொரோனா வந்துச்சு, உலகம் ஃபுல்லாக தான் வந்துச்சு, ஆனால் அதில் இலங்கை தான் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. அதாவது இலங்கையில் நிறைய பேருக்கு கொரோனா வந்துச்சா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இன்றைய நிலைமைக்கு கொரோனாவும் ஒரு முக்கியமான காரணம். அப்போ மனித இன
நிறைய பாவம் செஞ்சிருச்சு, அதனால தான் கடவுள் கொரோனாவை அனுப்புனார் அப்படின்னு யோசிக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு நாம் செய்த பாவத்திற்காக தான் ராஜபக்சேவை அனுப்பினார், பிரபாகரனை அனுப்பினார் அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி மக்களுக்கும் பாருங்கள், கடவுள் வாய்ப்பு கொடுக்க தான் செய்தார். ஏன்னா இலங்கையில் பிரச்சனை ஒன்றும் இப்போ இல்லை, அது 30 வருஷமாக நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அப்போவே புத்திசாலி என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பாவம் செஞ்சோமோ இங்கே வந்து பிறந்துட்டோன்னு எப்படியாவது கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளில போயிருப்பாங்க. ஆனால் அங்கேயே இருக்க வச்சது எது, அந்த தாய்நாடு பற்று. ஸோ பற்றுனால தான் இங்கே தண்டனையே வருது எல்லாத்துக்குமே. பாருங்கள், என் இனத்தின் மீது பற்று வச்சார் பிரபாகரன், அதற்காக அந்த இனத்தையே அழித்து தன்னையும் அழிச்சிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்கிறார். அதேமாரி இனத்தின் மீது பற்று வைக்கிறார் ராஜபக்சே. ஸோ அந்த இனத்திற்காக செய்த பாவத்திற்கான தண்டனையை தான் இப்பொழுது அனுபவிச்சுட்டு இருக்கிறார். இதே மாதிரி தான் உக்ரைன்லேயும், இல்லையா, உக்ரைன்லேயும் பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. ஸோ அப்போவே தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா தப்பிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த நாட்டு பற்று, அதாவது பிரச்சனை இல்லாமல் போக சொல்லலை, பிரச்சனை தெரியுது, எந்த நேரமும் என்ன வேணாலும் ஆகும்னு தெரியுது, நிம்மதி இல்லைன்னு தெரியுது, அப்போ போகணும் தானே. ஏன்னா வேறு வழி இல்லாத ஒரு நிலைமை வரும்போது போக தானே செய்கிறாங்க. ஸோ அப்போ நடுவில் அமைதியாக சில நாட்கள் இருக்குது, அந்த நேரம் பயன்படுத்தி வெளியேறி இருக்கணும். அப்படி வெளியேற விடாமல் இருந்ததற்கு காரணம் அந்த நாட்டின் மீது உள்ள பற்று, அந்த நாட்டில் உள்ள நம்முடைய சொத்தின் மீது உள்ள பற்று, உறவுகளின் மீது உள்ள பற்று. அந்த பற்றுக்காக தான் இவ்வளவு தண்டனையும் கிடைக்கிது. என பற்றும் ஒரு மிகப்பெரிய பாவம்தான், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம். ஸோ 5 விகாரத்தில் அதுவும் மிக முக்கியமான பாவம். ஸோ இது வந்து அங்கே இருக்கிறவங்க செய்கிற பாவத்திற்கான தண்டனை. ஆனால் நாம் அங்கேருந்து வெளியில் இருந்து அந்த வீடியோக்களை பார்க்கும்போது, ஐயோ ஓட ஓட மக்கள் விரட்டுறாங்கப்பா ராஜபக்சே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு மனநோயாளி அப்படின்ட்டு. ஏன்னா ராஜபக்சேக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அங்கே இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் கூட எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு இந்த மிருக குணம் வருதுன்னா, உண்மையில் உங்களுக்கு பிரச்சனை ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அவன் அழியணும்னு உங்கள் புத்தி கண்டிப்பாக சொல்லும். அப்போ நீங்கள் அந்த பாவம் செய்வீங்க. ஸோ அந்த பாவம் செய்கிற குணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த குணத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்து விடுதலை புலியை எதிர்த்து சண்டை போடலை ஸ்தூலமாக, ஆனால் மனதுக்குள்ள பிரபாகரன் இறந்தப்போ கொண்டாடினாங்க இலங்கை மக்கள். ஏன்னா அதாவது அவர் செய்தது தப்பு ரைட்டு அதெல்லாம் வேறு, பட் ஒரு மனுஷன் அழியணும் அப்படின்னு நினைக்கிறதே பாவம் தான். அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், கற்பழிக்கிறனாகவே இருக்கட்டும், கொலகாரனாகவே இருக்கட்டும், திருடனாகவே இருக்கட்டும், ஆனாலும் அவன் அழியணும்னு நினைக்கிறதே பாவம் தான். ஸோ அந்த தப்பை கண்டிப்பாக இலங்கையில் ரெண்டு பேருமே பண்ணியிருப்பாங்க, தமிழர்களும் பண்ணியிருப்பாங்க இலங்கைக்காரர்களும் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணாதவங்க வெளியில் போயிருப்பாங்க. சரி, இப்போ இலங்கையை விட்டுருங்க. இதே நிலைமை நீங்கள் வசிக்கிற நாட்டில், நீங்கள் இருக்கிற இடத்தில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா கண்டிப்பாக வரும். அந்த நேரம் ஒரு மிருக குணம் சாப்பாடு, அந்த சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் தான் கோபம் வரும். வீட்டிலேயே அப்படி தானே, பசி இல்லைன்னா தட்டெல்லாம் பறக்கும், பசிக்கும் பொழுது சாப்பாடு இல்லைன்னா இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்கள், அது நம்ம அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கும்போது அதை தூண்டக்கூடிய சம்பவம் வரும்போது அது வெடிக்குது. அதே மாதிரி இப்போ ராஜபக்சே பண்ணதுனால இவங்க எரிக்கலை, இவங்களுக்குள்ளே இருக்குது அந்த மிருக குணம், அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் வெளியில் நடக்குது ராஜபக்சே மூலமாக. ஸோ அப்போ உள்ளே இருக்கிறது வெளியில் வருது, இதற்காகத்தான் இந்த தண்டனை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கும் இது நடக்கும். அப்போ நாம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை அங்கே முடிஞ்சிடும். ஏன் அதாவது எப்படியும் சாப்பாடு இருக்காது, கஷ்டப்பட தான் போகிறோம். அந்த நேரத்தில் இன்னும் பாவம் செய்தீங்கன்னா பயங்கரமாக தண்டனை கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக பொறுத்து, இப்போ போராடுறதுனால சாப்பாடு வந்துச்சா, விலைவாசி குறைஞ்சிச்சா, எதுவும் கிடையாது. சரி, ஒரு 3 வருஷம் கழித்து குறையுதுன்னு வச்சுக்கலாம், நான் போராடினதுனால தான் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிக்கலாம். போராடுறவங்களுக்கும் அது குறையதானே செய்யுது. ஸோ அப்படி அமைதியாக இருக்கிறவங்களுக்காகத்தான் அது குறையுது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றபடி போராடுபவர்கள், சண்டை போடுறவங்க இவங்கெல்லாம்
இறைவனுடைய வழிபடி அமைதியாக இருந்தவர்களுக்கு வேலைக்காரர்கள் தான், அவங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுத்த வேலைக்காரர்கள் தான். அந்த வேலைக்காரனை போய் நம்ம தலைவன் தலைவன் சொல்லிட்டு இருக்கிறோம்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நாம் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பாவத்திலிருந்து முதல்ல விடுதலை அடையணும், அந்த பாவத்தை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பைபிளில் வந்து அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்க வேண்டும்னு வார்த்தை வரும். இன்னொரு பக்கம் உங்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு வரும். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? அங்கே சிலுவைன்றது பாவம், நம்மளுடைய பாவத்தை நம்ம தான் சுமந்தாகணும். எவனும் சுமக்க மாட்டான், எந்த தலைவனும் சுமக்க மாட்டான். சுமக்கிற மாதிரி வந்து உங்கள் தலையில் இன்னும் 1000 மடங்கு பாவத்தை சுமக்க வச்சுட்டு போயிடுவோம். அதான் நடந்திருக்கு இலங்கையில். ஸோ என் பாவத்தை நான் தான் சுமக்கணும் அப்படின்னா இதுக்கு மற்றவன் தான் காரணம்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இதில் மற்றவர்களுடைய பாவத்தை இயேசு கழுவினார் சிலுவை சுமந்து அப்படின்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் செய்த பாவத்திற்காக தண்டனை கொடுக்க வராங்க யாரோ. இப்போ நான் செய்த பாவத்திற்கு தான் அது கிடைக்குதுன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? அமைதியாக இருப்பான். தெரியாதவன் என்ன பண்ணுவான்? டென்ஷனாகி அவனை எதிர்ப்பான், சண்டை போடுவான். சண்டை போட்டால் அவன் கம்முன்னு இருப்பானா? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணம்லாம் ஏந்திருக்கும், அவனுக்குள்ளே இருக்கிற பாவமெல்லாம் ஏந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிக்கும். அப்போ அவனுடைய பாவத்தை, அதாவது நீங்கள் செய்த பாவத்தை அவன் தூண்டுறான், திரும்பி நீங்கள் எதிர்க்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை நீங்கள் தோன்றுறீங்க. ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் சிலுவையை நீங்களே சுமக்கிறீங்க. அதாவது நான் செய்த பாவம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பொறுமையாக ஏற்றுக்கும் பொழுது தண்டனை கிடைக்குது, அதோடு முடிஞ்சு போச்சு தண்டனை. அப்போவே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையிறீங்க. அதற்கு பிறகு உங்களுக்குள்ளே இருந்த அந்த பாவத்திற்கான தண்டனை இருக்காது. அதே நேரத்தில் அவனை நீங்கள் எதிர்க்கலை பார்த்தீங்களா, எதிர்க்காதனால அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை நீங்கள் தூண்டலை. அப்படி தூண்டப்படும்போது அது அவனுக்கு தண்டனை ஆகும். எப்படி தண்டனை ஆகும்னா, ஒன்று நீங்களே கூட அவனை ஏதாவது பண்ணிடலாம், அதுவே ஒரு தண்டனை. அப்படி இல்லாட்டினா கூட அது தூண்டப்படும்போது அந்த குணம் அவனுக்குள்ளே ஆழமாக பதியும். அப்போ நீங்கள் கம்முன்னு விட்டாலும் வேற ஒருத்தன் தூண்டும் பொழுது அப்போ அவன் மூலமாக இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதான் இங்கே ராஜபக்சேக்கு நடந்திருக்கு இல்லையா. பிரபாகரன் மூலமாக ராஜபக்சேவுடைய மிருக குணம் தூண்டப்பட்டது, அவர் பாவம் செய்தார், அதற்கான தண்டனை இத்தனை வருடங்கள் கழித்து இப்போ அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா ஓடி ஒளியறதே சாதாரண விஷயம், அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய பதவியில் இருந்த ஒருத்தர் ஓடி ஒளியிறார், அதுவும் தன் சொந்த மக்களுக்கு பயந்து ஒளியிறார். இல்லையா, வெளியிலேருந்து ஒருத்தன் படையெடுத்து வந்து ஓடி ஒளிஞ்சாலும் பரவாயில்ல, அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தன் மக்களுக்கு பயந்துக்கிட்டே அவர் ஒளிகிறார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட நரக வேதனையாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று, அவருக்குள்ளே இத்தனை வருடமாக பிரபாகரன் மூலமாக வளர்ந்த அந்த அகங்காரம் அங்கே ஒடியுது பாருங்கள், அதுதான் அங்கே தண்டனை. ஸோ அப்போ நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க, நாம் ஜஸ்ட்டு நான் செய்த பாவத்துக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால, அவங்கள எதிர்க்காததுனால அவங்க பாவத்தை தூண்டலை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவங்க பாவத்தை ஓரளவு நீங்கள் கழுவிட்டீங்க. ஏன்னா உங்களால் தூண்டப்பட்டு பிறகு இன்னொருத்தர் தூண்டும்போது அவருடைய அந்த பாவத்தை வெளிப்படுத்தும் போது அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் நீங்கள் தூண்டவே இல்லையே. அது மட்டும் இல்லை, நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கிறத பார்க்கும்போது அவருடைய மனசே கொஞ்சமாவது இறங்கி வரும். இந்த குணம் நல்லா இருக்குதே அப்படின்ட்டு சில சமயம் உங்கள் குணத்தை கூட அவங்க தாரணை செஞ்சு அவங்க ஒட்டுமொத்தமாக வெளியில் கூட வந்துடலாம். ஸோ இதுதான் அந்த சிலுவையை சுமப்பதன் மூலமாக, மனதார ஏற்றுக்கிட்டு சுமக்கிறதன் மூலமாக மற்றவர்களுடைய பாவத்தை கழுவுற வேலையும் நாம் செய்கிறோம். அதற்கு பலனாக நமக்கு மிகப்பெரிய புண்ணிய கணக்கு சேரும். அடுத்த ஜென்மத்தில் நல்ல அமைதியான நாட்டில், அமைதியான வீட்டில், செல்வந்த குடும்பத்தில், ஆரோக்கியமாக, அனைத்து தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக நாம் பிறப்போம். அப்படி இல்லை, அப்படி அகங்காரம் பிடிச்சி ஆடணுன்னா அடுத்தது ப்ரொமோஷன் தான், ஸ்ரீலங்கா டு உக்ரைன். அடுத்தது அங்கேயும் போய் ஆடிட்டு இருந்தோன்னா இப்போ ஆடிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தூக்கி இதை விட கொடுமையான ஏதாவது ஒரு நாட்டில் போய் பிறக்க வச்சுடுவாங்க. ஸோ பல ஜென்மமாக செய்த பாவம் ஒரு வினாடியில் போயிடாது. ஸோ அப்போ தினம் தினம் என்னுடைய உண்மையான குணம் அமைதி, நான்
அழிவற்ற ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்ற உணர்விலிருந்து ஆத்மாவின் தந்தை சிவபெருமானை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானமான முரளியை எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் தினம் தினம் கேட்கணும். இது ஆழமாக பதிய பதிய தான் இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வரும்பொழுதும் நாம் அமைதியாக இருந்து தப்பிப்போம்.